ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு விக்கல் வந்துச்சுன்னா அதை எளிமையா நிப்பாட்டுறதுக்கு ரெண்டே ரெண்டு ட்ரிக்ஸ் தான் வந்து நான் சொல்லி தரப்போறேன். இது நிறைய பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்க ஒரு ட்ரிக்ஸும் கூட. யாரு வேணும்னாலும் எந்த வயதினர் வேணாலும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். எவ்வளவு நேரத்துல இந்த விக்கல் நிக்கும் அப்படின்றதான் அற்புதமான ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷத்துக்குள்ள இந்த விக்கல் சட்டுன்னு நின்றோம். எவ்வளவு பெரிய விக்கல் எடுத்துக்கிட்டு இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளவு நேரம் விக்கல் எடுத்துக்கிட்டு இருந்தாலும், ஒரு 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷத்துக்குள்ள இது நின்றோம். அப்படி ஒரு எளிமையான ட்ரிக்ஸ் தான் இது. இது யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் உங்களால பண்ண முடியும். சோ அப்படிப்பட்ட ஒரு ரெண்டு ட்ரிக்ஸ் இன்னைக்கு நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு உதவி அமையும். வாங்க இப்ப அந்த ரெண்டு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, மூச்சை கண்ட்ரோல் பண்ண போறோம். அதாவது பிரீத்த ஹோல்டு பண்ண போறோம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா மூச்சை இழுத்து உள்ளே நிப்பாட்ட போறோம். எவ்வளவுனா ஒரு 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் வரைக்கும். உங்களுக்கு விக்கல் அதிகமா இருக்கும் பட்சத்துல, நீங்க ஒரு மீட்டிங்ல இருப்பீங்க, இல்ல ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க, ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு முக்கியமான சந்திப்புல இருப்பீங்க, குடும்ப ஃபங்க்ஷன்ல இருப்பீங்க, உங்களால சாப்பிட முடியாது, ஒரு பேச்சை வந்து கண்டினியூ பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் இருக்கும்போது நீங்க அந்த இடத்துல இதை வந்து ட்ரை பண்ணலாம். சோ எப்படி அப்படின்றத பண்ண சொல்றேன். மூச்சை நல்லா உள்ள இழுத்துக்கங்க. இழுத்துட்டு மூச்சை அப்படியே நிப்பாட்டிடணும். மூச்சை வெளியில விடுவதற்கு உங்களால மேக்சிமம் எவ்வளவு செகண்ட் வந்து நீங்க ஹோல்டு பண்ண முடியுமோ அவ்வளவு செகண்ட் வந்து நீங்க ஹோல்டு பண்ணணும். அதாவது என்னால வந்து 30 செகண்ட் வரைக்கும் தான் ஹோல்டு பண்ண முடிஞ்சிச்சு எனக்கு விக்கல் வரும்போது, நான் ட்ரை பண்ணும்போது. சோ ஒரு சிலருக்கு ஒரு 15 செகண்ட், 30 செகண்ட், 45 செகண்ட் இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த மேக்சிமம் ஹோல்டு பண்ற அந்த செகண்ட்ஸ் வந்து மாறும். மேக்சிமம் 1 மினிட்டுக்குள்ள நீங்க இந்த ஹோல்டு பண்ற ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த விக்கல் வந்து உடனே போயிடும். அடுத்த விக்கல் உங்களுக்கு வராது. இதை நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த வரக்கூடிய விக்கல் உங்களுக்கு வராது, ஸ்டாப் ஆயிரும். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் நீங்க நினைச்ச மாதிரி ஹாப்பியா செயல்பட முடியும். விக்கலை இமீடியட்டா ஸ்டாப் பண்ணிடலாம். இது ஒரு மெத்தட். இது எளிமையான ட்ரிக்ஸ், யாரு வேணாலும் பயன்படுத்தலாம். எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில இருக்கீங்களோ அங்கே நீங்க ட்ரை பண்ணலாம். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு கேரி பேக் தேவை. அதனால இப்ப நான் கேரி பேக் எடுத்துக்கிறேன். இதான் கேரி பேக்கு, பாலித்தீன். இதை வந்து என்ன பண்ண போறோம்னா, இதுக்குள்ள மூச்சு விட போறோம். இப்ப நம்ம மூச்சை ஹோல்டு பண்ணல, இதுக்குள்ள மூச்சு விட போறோம். எதுக்காக அப்படின்றத நான் சொல்றேன். முத எப்படி விடணும் அப்படின்றத பாத்துக்கிறோம். இந்த வாய் பகுதியை வந்து சின்னதாக்கிக்கங்க, மூக்கை கவர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூச்சை இழுத்து இழுத்து விடணும். இப்படி செஞ்சுட்டு வந்தோம்னா இதனால என்ன நடக்குது, நமக்கு எப்படி விக்கல் ஸ்டாப் ஆகுது அப்படின்றத நான் சொல்றேன். நம்ம சுற்றுப்புற சூழல்ல ஆக்சிஜன் அதிகமா இருக்கும். நம்ம ஆக்சிஜன் அதிக அளவு சுவாசிச்சுட்டே இருந்தா விக்கல் வந்து கண்ட்ரோல் ஆகாது. அந்த ஆக்சிஜனை குறைச்சிட்டு கார்பன் டை ஆக்சைடு அதிகமா சுவாசிச்சோம் அப்படின்னா விக்கல் வந்து ஸ்டாப் ஆகும். அதுக்கான மெத்தட் தான் இது. நம்ம வெளியே விடக்கூடிய காத்து வந்து கார்பன் டை ஆக்சைடா வெளியே வரும், அது இந்த கவருக்குள்ளேயே வந்து தங்கிரும். திரும்ப உள்ள இழுக்கும் போது கார்பன் டை ஆக்சைடே வந்து உள்ளுக்குள்ள போகும், திரும்ப கார்பன் டை ஆக்சைடே வந்து வெளியே வரும், திரும்ப கார்பன் டை ஆக்சைடே உள்ள போகும். ஆக்சிஜனோட அளவு அங்க வந்து தடைப்படும். அதனால நம்ம உடம்புல நடக்கக்கூடிய அந்த விக்கல்ன்ற வந்து எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் வந்து உடனே வந்து ஸ்டாப் ஆயிரும். இதை வந்து இதுவும் 1 நிமிஷம் செய்யுங்க, இல்ல 2 நிமிஷம் செய்யுங்க, அதுக்கு மேல செஞ்சீங்க அப்படின்னா தொடர்ந்து கார்பன் டை ஆக்சைடோட அளவு உள்ள அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு தலை சுத்தல், இல்லைன்னா ஒரு மாதிரி கேரா இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வந்து இதை நீங்க பண்ணலாம். இதனால விக்கல் வந்து ஸ்டாப் ஆகும். இது ஒரு எளிமையான டிப்ஸ், நீங்க எந்த இடத்துலனாலும் இதை ட்ரை பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த ரெண்டு எளிமையான ட்ரிக்ஸ் வச்சு உங்களுக்கு விக்கல் எந்த இடத்துல வந்தாலும் உங்களால ஸ்டாப் பண்ண முடியும். இது போன்ற வேற எதுவும் உங்களுக்கு குறிப்புகள் தெரிஞ்சுனாலும் நீங்க எங்களோட வந்து ஷேர் பண்ணலாம். நான் அதை வீடியோவை பதிவு பண்ணுவேன். அனைவரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதான் நெக்ஸ்ட் 360 முக்கிய நோக்கம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.